ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகன் மீடியா. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சுவையான டேஸ்டான எக் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு பேனை பற்ற வச்சுக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வேக வைத்து இருக்கிற முட்டையை சேர்த்துக்குங்க. எல்லா முட்டையும் சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த மசாலாவோட ஒன்னோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இந்த முட்டை குக்காக ஒரு மாதிரி ரெட் கலர் வரும், அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மசாலா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்குங்க. அது கூட கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கறிவேப்பிலையை சேர்த்துக்குங்க. கறிவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஆனியனை சேர்த்துக்குங்க. ஆனியன் சீக்கிரம் வதங்குறதுக்காக இதில் நம்ம கல்லுப்பை ஆட் பண்ணலாம். சீக்கிரத்தில் ஆனியன் குக் ஆகிடும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு வாசனை போற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையான அளவு அவ்வளவுக்கு அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நல்லா வதக்கி விடுங்க. காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. நான் காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள். இது நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இது நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். நம்ம போட்டிருக்கிற எல்லாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் இது நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எக்கை ஆட் பண்ணலாம். எக்கு உள்ள ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக எக்கை இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம எக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண எக்கை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச மசாலாவை அந்த முட்டைக்குள்ளே வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ வாட்சிங்.